தாய் தமிழ் உறவுகளே, நான் உங்க கவிதா கணேஷ். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உடல் ஆரோக்கியத்திற்கான கற்றாழை ஜூஸ் எப்படி போடுறதுங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு தேவையான சோத்து கத்தாழையை போய் ஃபர்ஸ்ட் வெட்டிட்டு வருவோம். வாங்க, சோத்து கத்தாழை வெட்டிட்டு வரணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க கற்றாழை வெட்டியாச்சு. இப்போ இந்த கற்றாழைய தோல் சீவி எடுத்துக்கிடலாம். நீக்கியாச்சு. இப்ப அதை கழுவி எடுத்துக்கலாம். இந்த ஐஸ் கட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இது மேல இருக்க அந்த வளவளப்பு எல்லாம் போய் நீற்றாகணும். அப்படி இல்லைன்னா நம்ம அந்த ஜூஸ் குடிக்கும் போது கசக்கும். அந்த வளவளப்பு தன்மை இல்லாத அளவுக்கு நல்ல நீட்ட கழுவி எடுத்துடுங்க. இப்ப ஜூஸுக்கு தேவையானது, நம்ம நல்ல தோல் சீவி வச்சிருக்க கத்தளை, இஞ்சி ஒரு துண்டு, ஒரு லெமன், ஹனி. இந்த ஹனி வந்து மலேடி புதூர்னு ஒரு ஊர்ல சொல்லி வாங்கிட்டு வந்த ஹனி. அங்க போனீங்கன்னா ஒரிஜினல் ஹனி கிடைக்கும். இது வந்து மலையில உள்ள தேன், மலை தேன். பாத்துடுங்க, இந்த ஹனியும் எடுத்திருக்கோம். இதுதான் ஜூஸுக்கு தேவையானது. இப்போ இந்த கத்தாழைய வெட்டி கட் பண்ணி போட்டு மிக்சி ஜார்ல அரைச்சிடலாம். கட் பண்ணி போட்டிருக்கேன், கற்றாழை கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த இஞ்சியும் இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது வெட்டி வச்சுருக்க கற்றாழை துண்டும் அது கூட போட்டு வச்சுருக்க இஞ்சி ரெண்டையும் சேர்த்து நல்ல மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கிடணும். இப்போ பாருங்க நமக்கு எப்படி அரைஞ்சிருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம அரைச்சாச்சு நல்லா, இதை ஃபில்டர் பண்ணுவோம். எதுக்காண்டி ஃபில்டர் பண்ணுறோன்னா, நம்ம இது கூட இஞ்சி போட்டு அரைச்சோம், உங்களுக்கே தெரியும். இஞ்சி உள்ளே போட்டிருந்தோம், அந்த இஞ்சியில் உள்ள தும்பு எடுக்கிறதுக்காகத்தான் ஃபில்டர் பண்ணுறோம். சரியா? ஓகே, ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ ஜூஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க.
கொஞ்சம் நிறைய இருந்து ஜூஸ் அப்படின்னா ஃபுல் லெமன் ஊற்றலாம், பெரிய லெமனாக இருக்காது. அதனால் நம்ம ஒரு பாதி பழம் ஊற்றினாலே போதும். இந்த பாதி பழ ஜூஸு இதில் மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒரு டீ ஃபில்டர் வச்சு ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஜூஸ் குடிக்கலாம். அருமையான ஜூஸ் ரெடி ஆயிற்று. இந்த ஜூஸோட பயன்கள் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இளமையை திருப்பி தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த கற்றாழை ஜூஸ். எப்படின்னு கேக்குறீங்களா, இந்த கற்றாழை ஜூஸ் வந்து குடிக்கிறதுனால உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுது. இதனால முகப்பொழிவு எப்பவும் இளமையோட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம உடலுக்குள்ள குளிர்ச்சி ஆகிறதுனால நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையும் குளிர்ச்சி ஆகும். அதாவது அதிக ஹீட், ஒரு உடம்புல வந்து வியாதி வருதுனாலே உஷ்ணம் அதிகமானாதான் வரும்னு சொல்லுவாங்க. பெரியாருக்கள் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹீட் அதிகமானா உடல்ல உள்ள உறுப்புகளை தான் பாதிக்கும், உடல் உள்ளுறுப்புகளை தான் முதல்ல பாதிக்கும். அப்போ அந்த ஹீட் வரவிடாம தடுக்கிறது தான் இந்த கற்றாழை ஜூஸ் குடிக்கணும். அதை குடிக்கிறதுனால இந்த கற்றாழையில என்ன இருக்குன்னா, இது வந்து ஆன்டிபயோட்டிக்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதுல கிடைக்குதுங்க நிறையவே. அதனால இந்த ஜூஸ் குடிக்கலாம். பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் நோய்க்கு இது ஒரு அற்புதமான மருந்து. இதை பயன்படுத்த இந்த ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஜூஸ் போட்டோம், அதை டேஸ்ட் பார்க்கல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கற்றாழை அப்படின்னாலே அதுல ஒரு ஸ்மெல் வரும், எல்லாருக்குமே அதான் தோணும். அந்த கத்தாலையை கட் பண்ணா அதுல ஒரு ஸ்மெல் வருமே அப்படின்னு யோசிப்பாங்க. நிஜமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸ் குடிக்கும் போது அப்படி ஒரு ஸ்மெல் இருந்ததே இல்லை. ஏன்னா இதுல இஞ்சி லெமன் எல்லாம் போட்டிருக்கோம், எல்லாமே நல்ல உடம்புக்கு ஒரு நல்ல மெடிசின் தான் போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த கற்றால ஸ்மெல்ங்கிறதே கிடையாது. நீங்க போட்டு குடிச்சு பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஜூஸ் ரெடி பண்ணி இதுல ஒரு பீஸ் ஐஸ் போட்டு குடிங்க. ரொம்பவே குளுகுளுன்னு வெளியே மட்டும் இல்லைங்க, நம்ம உடல் உறுப்புகளும் ரொம்பவே குளுமையா இருக்கும். சளி தொந்தரவு இல்லாம நார்மலா இருக்கிற பர்சன் இதை எடுத்துக்கோங்க. நல்ல அற்புதமான ஒரு மெடிசன் இது. யாருக்கிட்டே இந்த மருந்து குடிக்கணுமா எதுவுமே கேட்க வேண்டாம். இது வந்து நம்ம இயற்கை நமக்கு தந்த வரப்பிரசாதம். இது வந்து எப்பனாலும் நம்ம சாப்பிடலாம். சளி இருக்கிறவங்க ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் நீங்க நினைக்காதீங்க. சளி தொந்தரவு இருந்தால் கொஞ்சம் சளி கூடுதல் உடல் குளிர்ச்சியாகும். இது குடிக்கும் போது உடல் குளிர்ச்சியாகும் போது இந்த சளி தொந்தரவு கூட கொஞ்சம் அதிகமாகும். அதனாலதான் குடிக்க வேண்டாம்னு சொல்றது. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் குடிக்கலாம். இது டெய்லி குடிக்கலாம், யாருனாலும் குடிக்கலாம். ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் இது, வந்து ரொம்ப பயனுள்ள ஜூஸ். அதனால எல்லாரும் இத மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க. ஓகே, ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் நாளை இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.